வணக்கம் ஸ்டீஃபன் வணக்கம் சார் ஸ்டீஃபன் நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் இப்போ நேஷல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு என் ஒன் ஓகே இப்போ இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க எப்படி இந்த பெட்ஸ் எல்லாம் வளர்க்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வந்தது சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்லேருந்து எனக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப கிரேஸ் ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் பண்ணேன் அப்புறம் பேர்ட்ஸ் பண்ணேன் இப்போ கரண்டாக டாக் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸ்டீஃபன் இப்போ என்னென்ன டாக்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க லேப் டேனு பொமரியனு ஷப்பாடு பாக்ஸர் பகு பகு அது பகு ம் அது பகு ஸ்டீஃபன் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக் ப்ரீட் பண்ணுறீங்க ஒவ்வொன்றுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொமேரியனா குழந்தைங்க பொமேரியனு பக்கு அவங்களாம் வந்து வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாமல் வெளியே ஒரு ஆள் ஆஃபீஸ் போயிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது போது சைல்ட்ஸ் எல்லாமே விளாடுவாங்க சீல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளாடுவாங்க பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் இதெல்லாம் ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்டிங்கு ப்ரொடெக்டிங் டாகு இப்போ நீங்களே இப்போ உங்களை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க டாகை உங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு ஜிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களே அதெல்லாம் அடிக்கிறதுக்கு கை வாங்கினாங்கன்னா அவங்க வந்து உங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் டேன் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு லேபும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் இப்போ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டாக்ஸ் வளர்க்குறீங்க சிட்டிக்கு மிட்ல பக்கத்து வீட்டில இருந்து ஏற்ற வீட்டுல இருந்து எல்லாம் எதுவும் இவ்வளோ டாக் வளர்க்குறீங்க சத்தமா இருக்கு சண்டை போடுது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லை எப்படி இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் ஆனால் ரோட்ல போகிறாலும் கேட்பாங்க இவ்வளோ நாய் வச்சிருக்கீங்க ஒரு சவுண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுவேன் ஸ்டீஃபன் இப்போ இவ்வளவு டாக்ஸ் இருக்கு பிரீட் பண்ணி குட்டி வந்ததுக்கப்புறம் எவ்வளவு டேஸ் ஓல்டு ஓல்ட் டேஸ் குட்டியை சார் சேல் பண்ணுறீங்க சார் நான் வந்துட்டு டுவென்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி த்ரீ டேஸ்க்குள்ள நான் பப்பி சேல் பண்ணிடுறேன் ஏன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ப்ரீடருமே டேஸ்லயே பப்பிய வந்து மூவ் பண்ணிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க குட்டியை சேல் பண்ணும்போது வேக்சினேட் பண்ணி தரீங்களா இல்ல சார் ஆக்சுவலா நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ்ல நான் பப்பி சேல் பண்றதுனால நான் வேக்சின் பண்ண முடியாது ஆனால் வாங்குற எல்லாருமே வேக்சின் பண்ற டேட் வந்து டேஸ்ல இருந்து டேஸ்க்குள்ள கம்பல்சரி பண்ணா நல்லா இருக்கும் பப்பி ஓவரால் எவ்வளோ வேக்சின் போடணும் வாங்கிட்டு போகிறவங்க குட்டி வளர்க்குறவங்க என்னென்ன போடணும் கடைசியாக என்ன வேக்சின் வரைக்கும் போட்டு முடியும் பப்பி பூஸ்டர் வந்து த்ரீ பூஸ்டர்ஸ் போடணும் பிளஸ் ஒரு போடணும் ஸ்டீஃபன் இப்போ அந்த டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் டாக்ஸ்க்கு என்னெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபீட் பண்ணுறீங்க எவ்வளோ ஃபீடுக்கு செலவாகுது ஒரு மந்த்துக்கு ஆவரேஜ் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீ ஃபீடுக்கு மட்டும் செலவாகுது எப்படி ஃபீடுனா பெடிகிரி ப்ளஸ் சிக்கனு மட்டன் பீஃப் எல்லாமே போடுறேன் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது டெய்லி ஃபீட் வந்து எக் எல்லாமே போடுறதுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது என்னென்ன ஃபீட்லாம் தரீங்க எக்கு எக்கு மில்க்கு அதாவது பியூர் கவ மில்க் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்துட்டு கேர்டு சிக்கன் மட்டன் பீஃபு ப்ளஸ் வந்துட்டு பெடிக் கொடுப்பேன் ஸ்டீஃபன் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறதுனால ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்கு நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா பெட்ஸ்லாம் யார் பார்த்துக்கிறான் சரி இல்லை நான் காலேஜ் வந்து லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் கிளம்புவேன் ஆஃப்டர் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க லெவன் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க பொதுவாக டாக்ஸுக்கு அம்மா தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் ஸோ ஹோல்டு என்ன மாதிரி ஃபீட்லாம் டாக்ஸ்க்கு கொடுக்குறீங்க இல்லை அம்மா சொல்லுவாங்க சார் வணக்கம் சார் நான் வந்து வி ஒரு கம்பெனியில் குவாலிட்டி செக்கிங்காக ஒர்க் பண்ணேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்கினேன் பையன் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் வேலையை விட்டுட்டு இப்போ வந்து இந்த டாக்ஸுங்க கூட தான் நான் இருக்கேன் ஃபுல் டைமு எனக்கு வந்து இவங்க கூட இருக்கிறது ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்துக்கிற ஃபீலோடு தான் நான் இவங்கள பார்த்துக்குறேன் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க நான் மனுஷர் மத்தியில வேலை பார்த்ததை விட இவங்க கூட இருக்கிறதுல வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து இவங்களுக்கு காலையில் எழுந்துச்சோன்னா கேரட்டு பீட்ரூட் இது மாதிரி காய்கறிங்க கட் பண்ணி போடுவேன் மத்தியானத்துக்கு வந்துட்டு பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டு தயிர் சாதம் முட்டை போட்டு இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் நாலரை மணிக்கு ட்ரை ஃப்ரூட் வைக்கிறேன் ஒரு நைன் ஓ கிளாக் நைட்டு வந்துட்டு எப்போதும் போல் ரெகுலராக சாப்பாடு வைக்கிறேன் மற்ற நேரத்தில் சும்மா சும்மா தண்ணி கேட்பாங்க இந்த இந்த சைடில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிருப்பேன் இந்த சைடில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிருப்பேன் அவங்க சாப்பிட்டுப்பாங்க வேணுங்கிறப்ப வந்துட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் இவங்களை வாக்கிங் கூட்டிட்டு போவோம் ஓகே நாங்கள் வந்து இதனில் வென்னஸ்டே வந்து சிக்கன் சண்டே பீஃப் இது மாதிரி சமைச்சு கொடுக்குறோம் இதனில் இவங்க சாப்பிடும்போது கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் காணலாம் இவங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோல்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா சரியா சாப்பிட மாட்டாங்க அதை நம்ம பார்த்து அதுக்கு மா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாரோ இந்த மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை டூ ஆகஸ்ட் வரைக்கும் ஜூலை டூ செப்டம்பர் வரைக்குமே வந்துட்டு ரேபீஸு ப்ளஸ் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வரும் டாக்ஸுக்கு அப்போது வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வேக்சின் ப்ளஸ் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் பொதுவாக வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு சுக்கு மஞ்சள் அப்புறம் வந்துட்டு வேப்பலை இது மூணுத்தையும் சேர்த்து அமியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை உருண்டை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டாக் வாயில் வச்சு கொடுத்தோம்னா அது வந்து சரியாயிடும் சார் இந்த மாதிரி வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் சார் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நார்மலாக ஃபீவரு ப்ளஸ் வந்துட்டு இப்போ இதுக்காக இதுக்கு ஹூண்டு எதனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானே பார்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப பார்க்க முடியாது என்னால் பார்க்க முடியாது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படிதான் மட்டும்தான் டாக்டர்ஸ் வருவாங்க ப்ளஸ் வந்துட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நார்மலாக வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணுவாங்க வெட்னரி டாக்டர்ஸ் இப்போ எல்லாமே ஃபாரின் பிரீடாக வளர்த்துட்ருக்கீங்க நம்ம நாட்டு நாய்களில் ராஜபாளையம் கன்னி சிப்பி பாரெல்லாம் ஏன் வளர்க்குறதில் சேஃபான சார் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஐடியாவே கிடையாது எனக்கு ராஜபாளையம் சிப்பி பார அதெல்லாம் பண்ணுறது ஏன்னா மார்க்கெட்டே கிடையாது ஸோ இப்போ தான் வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஒரு பப்பி பார்த்தீங்கனாலே எயிட்டீன் தௌசண்ட் டு டுவெல் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வருது மேல் பப்பி ஃபீமேல் பப்பி வந்துட்டு டென் டு டுவெல் வரைக்கும் வருது அதுலேயும் நல்ல குவாலிட்டினா வந்துடுது சார் டுவெண்ட்டி வரைக்கும் வந்துடுது வந்து என்னென்ன குட்டியெல்லாம் தரீங்க சேல்ஸுக்கு என்னென்ன ரேட்டில் தரீங்க ப்ரைஸில் தரீங்க சார் எல்லா எல்லா விதமான பப்பீஸும் நான் கொடுக்குறேன் சார் வெளியே என்னென்ன பப்பீஸ்லாம் தரீங்க லேப் பப்பீஸ் டாபுமேனு டேனு பக்கு பொமேரியனு செப்பாடு பீகிள் அப்புறம் வந்துட்டு எல்லா விதமான ஷோ குவாலிட்டி பப்பீஸ் எல்லா அடல்ட்டவும் கொடுக்கறேன் சார் ஷோ குவாலிட்டி அடல்ட்ஸும் கொடுக்கறேன் ஓகே என்ன பிரைஸ்க்கு தரீங்க சிபன் லேப் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே எல்லா பப்பியும் வந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் இருக்கோ அந்த மாதிரி பிரைஸ்ல கொடுக்கறேன் சார் ஓகே அப்ராக்ஸிமேட் என்ன பிரைஸ் டு என்ன பிரைஸ் வரும் எத்தனை டேஸ் குட்டி வந்து என்ன பிரைஸ் एक्चुअली இப்போ லேப் லேப் அத 30 டேஸ் தான் நம்ம எல்லா பப்பியும் குடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா லேப் வந்து ஒரு 6000 8000

ஃபாதர் எப்படி இருக்குது மதர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியாது பப்பி வளந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ ஹைட்ல இருக்குது எப்படி இருக்குது என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நிறைய கஸ்டமர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா பப்பி பேரண்ட்டை பார்த்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இப்போ என்கிட்ட வந்து எல்லாமே பேரண்ட் எல்லாமே இருக்குது இப்போ யார்னா பப்பி வாங்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டா லைவாகவே பப்பியும் பேரண்ட்டையும் பார்த்து வாங்கிக்கலாம் ஸ்டீஃபன் இப்போ இந்த டாக்ஸ் வளர்க்குறது இல்லாமல் டாக்ஸ் அக்சசரிஸ் ஏதாவது பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்களா அடிஷ்னலாக சார் ஆக்சுவலாக அக்சசரிஸ்னா அக்சசரிஸ்னா ஃபுட்டு பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது சில ஹோம்மேட் ஃபுட்டு லைக் பெடிகிரி மாதிரியே ஒரு புதுசாக ஒரு இது எல்லா சீர்தானியத்தையும் வச்சு கொஞ்சம் ரேஷியோ எல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போர்டிங் நான் வந்து தனியாக பண்ணுறேன் போர்டிங்னா என்ன போர்டிங்னா வந்துட்டு இப்போது ஏன்னா பப்பி டாக் அந்த மாதிரி அடல்ட் டாக் எல்லாம் வளர்க்குறவங்க வந்துட்டு இப்போது கேஸ் அவங்க வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஹாஸ்டல் மாதிரி விட்டுட்டு போவாங்க ஸோ அப்போது வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிப்போம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அதுக்கு இல்லை வித்தவுட் ஏசி அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுற பெர் டே த்ரீ டைம் ஃபீடு பிளஸ் மேட் ஃபுட்டு தான் எல்லாமே அவங்களோட விஷயம் எப்படியோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறேன் ஏசின்னா எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் ஓகே இப்போ போர்டிங் விடும் போது உங்கள் நாய்கள்லாம் புதுசாக இருக்கும் அது புதுசாக ஒரு டாக் வரும்போது அது கூட சண்டை போட்டுக்காங்களா இல்லை சார் ஆக்சுவலாக இப்போது இவங்க யாரும் சண்டை போட மாட்டாங்க ப்ளஸ் வந்துட்டு நான் வெளியே தான் போடிங் பண்ணிட்டு இருக்கேன் சேஃபாக இருக்கும் அவங்க வர வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ஸ்டீஃபன் இப்போ சென்னைக்குள்ளே பெட்ஸ் கேட்டால் நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்க மதுரை திருச்சி திருநெல்வேலி மாதிரி ரொம்ப சவுத்தில் டவுன் சவுத்தில் கேட்டாங்கன்னா எப்படி டெலிவரி பண்ணுறீங்க அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க சார் அதாவது இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கொடுப்போம் சார்

அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணிக்க இப்போ திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு பெட்டு டேரெக்டாக வந்து கொடுனா அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது பஸ் ஃபேர் மட்டும்தான் சார் இதுக்கு வந்து பேஸ்கெட்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது எப்படின்னா அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து தான் ப்ரைஸ் ஓகே இப்போ நானே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹோம் டெலிவரி பண்ணனும் அப்படின்னு சொன்னா பஸ் ஃபேர் மட்டும் கொடுக்கணும் சார் ஓகே குட் ஸ்டீஃபன் இப்போ நீங்கள் காலேஜ் பையன் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க படிக்கும்போதே டாக்ஸ் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வளர்க்குறீங்க இது மூலியமாக வீட்டுக்கு மந்த்லி ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணி தரீங்க அடிஷனலா சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கோங்க இல்லை நியூவாக படிச்சு முடிச்சுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கோங்க என்ன மாதிரி அடிஷ்னலாக வளர்க்கலாம் இந்த மாதிரி பெட்ஸும் சரி வேறு என்னென்னலாம் பண்ணலாம் உங்களோட ஐடியாஸ் சொல்ல முடியுமா ஆக்சுவலாக சார் இப்போது பெட்ஸ்லாம் எல்லா பெட்ஸுமே வளர்க்கலாம் லைக் டாக் பேர்டு ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் பெட்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம பெட்ஸ் வளர்க்குறது கூட எப்படின்னா எக்ஸாட்டிக் பெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் ஒரு பீஸ் அதாவது எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்காவெலாம் சிக்ஸ்டி எயிட் டூ ஒன் லேக் வரைக்கும் வருது இக்வானா அந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸை பார்த்திங்கன்னா இக்வானா சுகர் கிளைடரு இதெல்லாம் டுவெல் டு ட்வெண்ட்டி வரைக்கும் வரும் ஒரு பீஸு ஸோ அந்த மாதிரி இருக்குது டாக்ஸு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் வந்துட்டு எல்லா விதமான ஃபிஷ்ஷும் பண்ணலாம் லைக் கப்பீஸு ஸ்டார்டிக்காக ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நான் இப்போலாம் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெயின்டனன்ஸ் கம்மி ப்ளஸ் வந்துட்டு இப்போது பெட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணலாம் மஷ்ரூம்ஸ் நிறைய விதமான மஷ்ரூம்ஸ் இருக்குது இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து மஷ்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி மஷ்ரூம் பண்ணுறாங்க எனக்கும் பாத்தீங்கன்னா இவ்ளோ இடம் இருக்கு கீழ கீழே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிரவுண்ட் இருக்கு பிளஸ் மேலே கொஞ்சம் இருக்கு மேலனா மஷ்ரூம் பண்ணலாம் ஷெட் போட்டு கீழ வண்ட்டு எனக்கு ஆர்கானிக் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு ஆமா கண்டிப்பா பண்ண என்ன பண்ண போறேன் கீரை வெஜிடபிள்ஸ் அதான் ஈஸியா வந்துட்டு ஏர்ன் பண்ற மாதிரியான கீரை வெஜிடபிள்ஸும் பண்ண போறேன் ப்ளஸ் வந்துட்டு ராபிட்ஸ் அந்த மாதிரி பண்ண போறேன் சார் கீரை வளர்க்கறீங்க மஷ்ரூம் வளர்க்குறீங்க அதுக்கான டிமாண்ட் எப்படி அதை எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க கீரைக்கும் மஷ்ரூம்க்கு வந்துட்டு நிறைய டிமாண்ட் இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மஷ்ரூம் கீரை அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸு ப்ளஸ் மார்க்கெட் பிளேஸு அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஓனாக சேல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா யாராச்சும் போகும்போது பார்த்தாதாலே அவங்களே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க வாங்கிக்கிறேன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் பொதுவாகவே வந்து இப்போ நானே இருந்தால் கூட வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ண போறேன் இந்த மாதிரி டாக் வளர்க்குறேன் ஒரு டாக் வளர்த்த கூட வீட்டில் பிரச்சனை வரும் அம்மா அப்பா ஒத்து வர மாட்டாங்க ஐ மீன் வேணான்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க புதுசாக டாக் வா வைக்கணும்னு ஒரு அஞ்சு வருஷம் மாதிரி சொல்லும்போது அப்பா அம்மா என்ன சொன்னாங்க எப்படி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த என்னென்னும் சப்போர்ட்டும் பண்ணாங்க இதுதான் என் அப்பா இவங்க என் அம்மா யார் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஒரு மாதிரி பிடிக்காம இருந்துச்சு நான் பண்றது எல்லாம் படிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கும் அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜாக தான் இருக்கும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவாங்க ப்ளஸ் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தும் நம்ம பண் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அவங்க காசு வேஸ்ட் பண்ணாமல் இன்ட்ரஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பேரண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கல எப்படின்னா படிச்சுட்டு உன் மேலே நீ பாரு அது எந்த நீ எந்த பிஸ்னஸ் பண்ணுறா இருந்தாலும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அது தகுதியாக இருக்கும் சும்மா பண்ணேன்னா அது நல்லா இருக்காது படிக்கலைன்னா உலகத்தில் வாழ முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் போக போக அவர் வந்து நல்லா பண்ண நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா படித்ததுனால தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி பிஸ்னஸும் நல்லா இருந்தது சரி அதனால தான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாய் கேட்டான் டாக் கேட்டான்னா நான் வாங்கி கொடுப்பேன் ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன் அவனுக்கு என்னென்ன உதவியோ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போது வரைக்கும் நல்லா தான் இருக்கு இப்போது அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் கூட அவன் என்ன வேலைக்கு போகிறாரோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு நான் அதுக்கு அது அதுக்கு உறுதுணையாக தான் இருப்பேன் இப்போ நிறையா பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க பிள்ளைகளுக்கு எல்லோரும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை ஆரம்பத்துலேயே யாராக இருந்தாலும் அந்த அது நம்ம மட்டம் தட்டி போட்டோம்னா பிள்ளைகள் வளர மாட்டாங்க சரியானபடி அவங்க ஒரு ஒரு ரீச் அறிஞ்சு மாட்டாங்க எதையுமே ஸோ அதனால் ஒரு பேரண்ட்ஸுக்கு நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளைகளை வந்து ஊக்குவிங்க எது செஞ்சாலும் அதாவது எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியில உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னா கூட அவங்க என்ன ஒரு சின்ன சின்ன உதவி அவங்க 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 ஊக்கத்தை பயன்படுத்துங்க அதான் நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன் ஸ்டீஃபன் இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக வந்து டாக்ஸ் ப்ரீட் பண்ணுறீங்க இதுல நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு நீங்கள் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க புதுசாக அவங்கள மாதிரி பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் பண்ணலான்னு ஐடியா இருக்கும் ஏதாவது ஒரு ஊரில் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் அவங்க பண்ணணும் அவாய்ட் பண்றீங்க இப்போ இப்போ புதுசாக நான் நானும் வந்துட்டு டாக் ப்ரீட் பண்ணணும் நானும் வந்துட்டு பப்பி சேல் பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு நான் நானும் டாக் பொதுவாக பெட்டாக நான் வச்சுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னா கரெக்டாக ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டு சரியா மெயின்டைன் பண்ணல நாய் நிறையா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு கான்செப்ட் நாய் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாலு பேர் பார்ப்பாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பிளஸ் ஆனா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்துட்டு சரியா மெயின்டைன் பண்ண முடியாம ஒரு சில டாக் செத்து இருக்கு எனக்கே தெரியுது நானே நான் தான் சரியா மெயின்டைன் பண்ணல நல்லா செத்து என்ன மெயின்டெனன்ஸ் என்ன மெயின் சரியா வந்துட்டு பண்ணாம டைம் ஃபீட் பண்ணாம ப்ராப்பர் ஷெட் இல்லாம பிளஸ் வந்துட்டு அதுக்கு சரியா க்ரூம் பண்ணாம ப்ரஷ் பண்ணாம பாத்திங் கொடுக்காம டிக்ஸ் இருந்துச்சுன்னா சரியா எடுக்காம அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ பாத்திங் க்ரூமிங் இந்த டிக்ஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரீஃபாக என்ன எத்தனை நாளுக்கு ஒருக்க பாத் பண்ணனும் க்ரூமிங் எப்படி பண்ணணும் டிக்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் ஆ கண்டிப்பாக சொல்லுங்க இப்போது லைக் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க பப்பிலாம் பாத் பண்ணுவாங்க நம்ம கல்ச்சர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டும் செட் ஆகுது அதே மாதிரி அதனால நம்ம வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்ல ஒன் வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி குளிப்பாட்டிக்கலாம் பிளஸ் வந்து நெய் கிளிப்பிங் பண்ணணும் நெல் கிளிப்பிங் பண்ணணும் ப்ரஷ் பண்ணணும் இப்ப நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு வந்து டாக் வளர்க்கலான ஆர்வம் இருக்கும் உங்ககிட்ட பெட்ஸ் வாங்கணும்னாலோ இல்ல உங்ககிட்ட ஒரு டாக் பத்தி ஐடியா கேக்கணுனாலும் எந்த டைம் எந்த டைம் கால் பண்ணலாம் நீங்க காலேஜ் போறதுனால எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க எந்த பண்ணலாம் வந்துட்டு எனக்கு ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நீங்க வேணாலும் கால் பண்ணலாம் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து நைட் எப்பனாலும் பண்ணலாம் சார் சூப்பர் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க பிசிஏ ஃபைனல் இயர் பண்றீங்க ஸ்டீபன் சோ முடிச்சிட்டு எம்சிஏ அண்ட் அப்படி பண்ணிட்டு ஐடில ஃபீல்ட்ல போற ஐடியா இருக்கா ஃபியூச்சர் பிளான்ஸ் இல்ல நான் வந்து வேற பிசினஸ் ஐடியா இருக்கேன் உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இப்போ எனக்கு வந்து வீட்ல என்னோட வீட்ல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் நாலு பேர் மதிக்கணும் ஐடி ஃபீல்டுல போனா நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஐடியா ஆனால் என்ன என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது என்னோட ஓன் பிஸ்னஸ்ஸு சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு அதே மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ்புக் ஐடியே வந்துட்டு ஸ்டீஃபன் குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு இது மட்டும் டாக் மட்டும் பண்ணக்கூடாது எல்லா பெட்ஸுமே பண்ணணும் அதனால் ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டீஃபன் குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸு அப்படின்ற மாதிரி கம்பெனி ஃப்யூச்சர் என்னென்ன பண்ண போறீங்க பெட்ஸ் தான் என்னென்ன மாதிரி என்ன ஃப்யூச்சர் ஐடியா எப்படின்னா எனக்கு ரேபிட்டு ஹென்ஸு அப்புறம் வந்துட்டு ஃபேன்சி பேர்ட்ஸு எல்லா விதமான like லைக் ஃபிஷ்ஷு நவீன உழவநேயர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டீஃபனோட வீட்டில் இருக்கிறோம் அம்பத்தூரில் இருக்கிற வீடு அவர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் பிசிஏ இருக்காரு ஒரு சிக்ஸ் இயர்ஸாக அந்த பேர்ஸ் இருக்காரு அவரோட ஃபிஃப்டின் இயர்ஸ்லேயே ஆரமித்து இருக்காரு ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெட்டியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு சப்போர்ட்டிவாக இருக்காரு அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது இல்லாமல் போர்டிங்கும் பண்றாரு இப்போ நீங்கள் சென்னையில் உள்ளவர்கள இருந்தீங்கன்னா உங்கள் சென்னையில் நீங்கள் பெட்ஸ் இருக்கீங்க எங்கேயாவது வெளியூர் போகும்போது பெட்ஸை விட்டுட்டு போகணும்னு வச்சுங்கன்னா தாராளமாக விட்டுட்டு போகலாம் போர்டிங் வந்து ரீசனபிள் பிரைஸ் சார்ஜ் பண்றாரு ஏசி நான் ஏசி ரெண்டு பேருக்கு ரீசனாக சார்ஜ் பண்றாரு ஸோ அதுபோக இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பெட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்ததுனால மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு இறந்துக்கிறாரு ஃபைவ் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அவர் கால் பண்ணுங்க மேபி அட்வைஸாக கேட்க சஜஷன் கேட்குனா கூட இல்லை பெட்ஸ் வாங்கினா கூட அவர் கால் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ நைன் கால் பண்ணுங்கள் அந்த டைமில் மற்ற டைமில் காலேஜில் இருப்பார் ஸோ அதர் தென் டாக்ஸ் பார்த்திங்கன்னா அவர் ஃப்யூச்சரில் பிளான்ஸ் என்னென்னு வச்சுருக்காருனா ரேபிட் பேர்ட்ஸ் பண்ணுறாரு அண்ட் ஃபிஷஸ் பண்ணுறாரு இப்பவும் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் உங்களுக்கு வேணுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் என்கொயரி பண்ணிக்கலாம் வாங்கி வாங்கவும் செஞ்சிக்கலாம் ஸோ எந்த டவுட்னாலும் அவர் எப்போனால் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டீஃபனோட ஃபியூச்சர் ப்ளான்ஸ்க்கு நம்மளோட நமீனு ஒன்று சேனல் நம்மளோட விஷஸ் சொல்லிக்கிறோம் இவ்வளோ நேரம் சேனலில் பார்த்த நேருக்கு நன்றி தேங்க் யூ தேங்க் யூ